steal the time from this world for your success. ஏன் கத்துற? இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்க. Take this time. நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிரோ போறதுக்கு மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இரு. Because this is your time. Use this opportunity to succeed your career. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திருடிக் கொள்ளுங்க. காரணம் எல்லாரும் உங்க நேரத்தை தொடர்ந்து நாங்க திருடிட்டே தான் இருப்போம். டிவி ஒரு பக்கம் திருடும், சினிமா ஒரு பக்கம் திருடும், கிரிக்கெட் ஒரு பக்கம் திருடும், ரேடியோ ஒரு பக்கம் திருடும், போற வாரம் ஒரு பக்கம் திருடுவான். என்ன கோபாலே, எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு, இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்ன நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூட்டுறேன். An average Indian spends at least 5 hours in a day on internet. டேய் குறா குறா, அருவாளா அருவா? அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். 5 மணி நேரம் டிவி பார்க்கறது, இன்டர்நெட் பார்க்கறது ஒரு சராசரி இந்தியன் 5 மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. யாரா இருந்தா தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாத, பயப்படாதரா? ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. உங்கள் நண்பருக்கு இரவு 9 மணி இருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்துக்கு 10 பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது. உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் 10 பைசா விலை வைக்கிறது. அப்படித்தானே? ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்க அடுத்தவர் யார்? நான் யாரு? நீங்க ஒரு விஷயம், ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டான் கேட்டுக்கிட்டு ஆடு திருட வந்த யாருன்னு கேளுங்க. ஆடு என்னடாச்சு? ஆடு வந்துருச்சுங்க, ஆனா ஆடு திருட வந்த ஆள சொல்லணுமா இல்லீங்களா? அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையண்டா. ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள். Do you fix your purpose? So far, ஏன் படிக்கணும், ஏன் ஜெயிக்கணும், ஏன் மார்க் எடுக்கணும், ஏன் பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய வல்லுநர் ஆகணும்? Why? Do you have a bigger purpose with you? அது வேற யாரும் இல்லைங்க. என் ஆசைகளுக்காக படிச்சா தான் இருக்கும். மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. உங்கள் வயது மொத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்கிற, ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறியிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்னை விட்டுடுங்க. ஐயோ, நான் வரேன், என்னை விட்டுடுங்க. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை அப்பாவுக்கு உடம்பு சொல்லி வயல்வெளிக்கு போயிடுச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்க நண்பன் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வி அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள். படிப்பு தானா வரும்? காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு வாடி விடுவது, இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. You are not just a student, you are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழப்போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க படிப்பு வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது, புத்தகத்தை கண்டு பயம் வராது. Try to be a leader, not just a student. என்னையா செக்குமான மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு
இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க